ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் கலிஃபா பின் சயீத் அல் நஹ்யான் மறைவுக்கு இந்தியாவில் ஒரு நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. யுஏஇ அதிபரும் அபுதாபி ஆட்சியாளருமான ஷேக் கலிஃபா உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவருடைய மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அந்நாட்டில் 40 நாட்கள் துக்கம் கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் இன்று ஒருநாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என உள்துறை அமைச்சக தகவல் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள் உள்ளிட்ட இடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அரசு விழாக்கள் எதுவும் நடைபெறாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்திலும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் நீதிமன்றங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து துறைகளின் செயலாளர்கள், உயர்நீதிமன்ற பதிவாளர், துறைகளின் தலைவர்களுக்கு தலைமை செயலாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து யுஏஇ அதிபரின் மறைவுக்கு ஒருநாள் துக்கம் கடைபிடிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மறைந்த ஷேக் கலிஃபா சயீதின் உடலுக்கு இந்தியா சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்காக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அபுதாபி புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்திலிருந்து நாளை அபுதாபி செல்லும் அவர் ஷேக் கலிஃபாவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.